தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் காவலர் தகுதி தேர்வு எழுதுறவங்களுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்ற டீடைல் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இப்போ ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ, சோ அதே மாதிரிதான் காவலர் தகுதி தேர்வுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி உங்களுக்கு தமிழ் மொழித்தால் மட்டும் 80 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அந்த 80 மதிப்பெண்கள் நீங்க 40% எடுத்தால் மட்டும்தான், அதாவது 32 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட மெயின்ஸ் பேப்பரை வேலுவேட் பண்ணுவாங்க. உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது அது தனியா 80 மார்க்ஸுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமா நமக்கு தமிழ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு TNUSRB அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 80 மதிப்பெண்கள் தமிழ்லையும் 80 மதிப்பெண்கள் உங்களோட முதன்மை தேர்வுலையும் இருக்கும். தமிழ்ல நீங்க 40% எடுத்தால் மட்டும்தான் உங்களோட முதன்மை தேர்வுக்கான OMR ஷீட்டையும் வேலுவேட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே 80 மதிப்பெண்கள் தான் இருந்தது. இப்போ இதோ 80+80 அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் காவல் தகுதி தேர்வு எழுதுறவங்க நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. நீங்க இன்னும் எக்ஸாம் ரிலேட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரிகார்டிங்கா நிறைய நியூஸஸ் வந்தா அதையும் நம்ம உடனுக்கு உடனே அப்டேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச்.